டக்ளஸ் மாமா வருவாரா வர மாட்டாரோட தெரியலையே. யாசு மச்சா, யா அருமை மச்சா. யா டக்ளஸ், நீ எங்கயா போய் தொலைஞ்ச பாவி. இந்தப்ள தங்க, காலையில இருந்து எதுவும் சாப்பிட்டே இல்லையா? சூடா ரெண்டு இட்லி ஊத்தி வச்சிருக்க, வந்து சாப்பிடு முடியா? எனக்கு இட்லி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் பட்டி கடைச்சி சாவறேன். புருஷனே காணாம போன பிறகு சோறு ஒண்ணுதான் எனக்கு கேக்குத. போ மைனி, போய் நல்ல நீயே கொட்டிக்க. உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிக்கிட்டாரு. போ புருஷ, நீ சொல்றபடியெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுறாரு, அதனால உனக்கு என்ன கவலை இருக்கு? நீ நல்லா மூணு நேரமும் சாப்பிடலாம்ல. எனக்கு அப்படியா? ஏன் தலையெடுத்து பாத்தியா? என்ன என்ன வந்துட்டியா? எங்கடா என் டக்ளஸ்? என் டக்ளஸ் வரலையா? என்னண்ணா, வீட்டுக்கு வர போற வர போற என் டக்ளஸ் கூப்பிட்டுக்கிட்டு வரலையே. தங்கம் தங்கம், நான் என்ன சொல்றதுமா, நானும் எங்கெங்கே அழைச்சு தேடிதான் பாக்குறேன் மச்சான். ஒரு இடத்துலயும் காணும். நான் என்னதான் பண்ண, என்னால முடிஞ்ச அளவு என் உயிரை கொடுத்து தேடி பாத்துட்டேன் மச்சான். எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு ஒரு செய்தியும் தெரியல. என்னண்ணா, சாமி மாதிரி உன்னையும் நம்பின, நீயும் என்ன எப்படி கை வச்சுட்டியா? ஏ கடவுளே கடவுளே கடவுளே, போச்சே போச்சே, என் வாழ்க்கை போச்சே. ஏன் புரிச எங்க போனாருன்னு தெரியலையே. டக்ளஸே, ஏன் டக்ளஸே, ஐயோ ஐயோ. தங்கம் தங்கம், வேணாம்னா வேணாம் 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 வேணாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். போ வாயால, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், என் புருஷனை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன மழை மாதிரி நான் உன்னையே தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் என் புருஷனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருனே. சரிம்மா சரி. அம்மா ராத்துல இருந்து நீங்க சரியா சாப்பிடவே இல்ல மாமா. ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் புட்டு போட்டுக்கோங்க வாயில. மாமா சூடா இருக்கு. என்ன என்ன, போன போன சூடா மைனி உனக்கு இட்லி சுட்டு வச்சிருக்கு. போ 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 போ, போய் சாப்பிடு சாப்பிடு. தங்க, உன் புருஷனை காணலங்கிறதுக்காக என் புருஷனை பட்டு போட்டு கொல்ல பாக்குறியா? இந்த ஒரு மனசனை நம்பி நாங்க நாலு உசுறு இருக்கோம். புருஷன மாதிரி என் புருஷன் ஒண்ணு குடிகாரனும் கிடையாது. புள்ள குட்டி மேல அக்கறை இல்லாத. அக்கறை இல்லாத சொல்லு மைனி, சொல்லு. அக்கறை இல்லாத பண்ணாடன்னு சொல்ல வந்தியா, இல்ல அக்கறை இல்லாத பரிசீலிச்சு சொல்ல வந்தியா? என்ன சொல்ல வந்தியா சொல்லு மைனி. அக்கறை இல்லாதவரான கேட்க வந்த தங்கம், அதுக்குள்ள எதுக்கு வார்த்தை இப்படி அள்ளி வீசுறேன் தங்கம்? உனக்கு என்ன கிறுக்கு எதுவும் பிடிச்சு போயிருக்கா? என்ன ஊர் உலகத்துல இல்லாத அதிசயமான மனசுல கட்டி வச்சிருக்கிற மாதிரி தானே நீ பேசுற? உன் புருஷனோட இந்த நிலைமைக்கே நீ இவ்வளவு தலைகீழ ஆடுற. அவர் மட்டும் நல்லபடியா குடும்பம் நடத்தி உனைய நல்லா பாத்துக்கிட்டா இருந்தாருன்னா உனைய கையால பிடிக்க முடியாது போலைய. என்ன அப்ப நீயும் என்னைய சொல்லி காட்டுற? பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும், சொல்லி காட்டதானே செய்வ. நீ எனக்காண்டி உன் பிள்ளை குட்டி பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுபிட்டு என் புருஷனை தேடிக்கிட்டு நிக்கிறல்ல. இனி யார நம்பியும் பிரயோசனம் இல்ல, நானே போய் என் புருஷனை தேடிக்கிறேன். இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் நான் இருந்தா அப்புறம் அது நான் நாடுகிட்ட செத்ததுக்கு சமம். என்னதாங்க நீ ரொம்பதான் பேசுற? ஏன் நாங்களா இல்லையா, நாங்களா பாக்க மாட்டோமா செய்ய மாட்டோமா? சும்மா இரு தங்கம், உனக்கே வேலை மேலுக்கு முடியல, போ பேசாம உக்காரு. இந்தப்ல ரசாத்தி, மச்சான் வீட்டுக்கு வர வரைக்கும் சோறு தண்ணினு என்ன ஏதோ தொந்தரவு பண்ணாத சொல்லிவிட்டேன். போய் முதல்ல மச்சான் எங்க இருக்காருன்னு பாக்குறேன். மச்சான் எங்க இருப்பாரு? ஒயின் சாப்பிட எங்க கவுந்துகிட்டு கிடப்பாரு? குடிச்ச போது தெளிற வரையும் எங்கேயாவது காரை கிளப்பிக்கிட்டு கிடப்பாரு. தெளிஞ்ச பிறகு தானா வீடு தேடி வருவாரு. நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிடாம கடந்து உங்க உடம்பு என்னதுக்கு ஆவருது? தங்கச்சி புருஷனுக்கு ஒன்னொன்னதும் பாக்குறதுக்கு நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா யாரு வருவா? என்ன நாயும் எட்டி பாக்காது, என்ன நரியும் எட்டி பாக்காது. மைனி ஏன் அண்ணனுக்கு நான் இல்லையா, நான் பாக்க மாட்டேனா? அது என்னது, நாய் எட்டி பாக்காது பேட்டி பாக்காதுனா? அப்ப நானே என் அம்மா அப்பா இல்ல நாய் பெய்யா உங்களுக்கு சொல்லுவியா? மைனி சொல்லுவியா? அண்ணன் தம்பி யாரும் இல்லாம உங்களை என் வீட்டுக்கு கொண்டு வந்து குத்து வச்ச பாத்தீங்களா? அதுக்கு நீங்க இதுவும் பேசுவியா? இன்னுமா பேசுவீங்க? என் அண்ணனோட அறிவுக்கு அழுக்கும் எட்டுப்பட்டு சில்ல அவளை தேடிக்கிட்டு வந்தாலுவே. நான் தான் வேணாம்னு சொல்லிக்கிட்டு வீரப்ப நெஞ்சு தட்டிக்கிட்டு நின்ன. ஆனா அதெல்லாம் எப்படி பெரிய தப்புன்னு நல்ல பாடத்தை படிச்சு கொடுத்துட்டீங்க மைனி. நாலு பேரு கூட பேசி பழகி நாலு பேரு கூட சேர்ந்து இருந்தா தானே உங்களுக்கு நாலு பேரோட வழி வரத்தும் தெரியும். என்ன தங்கம், யாரு இல்லாதவனு சொல்லி காட்டுறீங்க? என்ன ஏன் உனக்கு இன்னைக்குதான் தெரியுதானா யாரு இல்லாதவனு? உன் அண்ணனை காண்டி நீயும் உன் ஆத்தாலும் தட்டு தூக்கிக்கிட்டு வந்து என் வாசல நின்னுக்கல, அப்ப தெரியலையா? இந்த அறிவு அன்னைக்கே இருந்திருக்கணும். யாரு இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்கிறமே, நாளைக்கு நம்ம அண்ணனுக்கு ஒரு நல்லது கட்டினா யாரு செய்வா? இந்த இடத்துல நம்ம பொண்ணு எடுக்கிறது சரியா தப்பான்னு அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். முடியே யோசிக்கலதான் யோசிக்கலதான், என்ன செய்ய என் புத்தி கெட்டு போய் நின்னு புட்ட. என்னன்னா அப்படியே மலைச்சு போய் நிக்கிறேன்? கேட்டுக்க, அப்பா வந்து கேட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் என் பொண்டாட்டி புள்ளி இந்த வீட்டுல வந்து இருக்க சம்மந்தப்பட்டோம். இன்னதுக்கு மாதிரி என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு பேசுறது அது இதுன்னு குத்தி கட்டுறதெல்லாம் வச்சுக்காத தங்கம். ஆயிரம் இருந்தாலும் அவ உனக்கு மைனிகாரி, புரியுதா? மரியாதையே நடந்துக்க. நான் மரியாதையே நடந்துக்கணுமா? என்ன எப்படி மரியாதையா நடந்துக்கணும், கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? உன் பொண்டாட்டிய நாங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நல்லா இருக்குனே, நீ பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என் மனசு குளிர்ந்து போயிடுச்சு. என் புருஷன் காணுங்கிற கஷ்டத்தை விட நீ இப்ப பேசுன பாரு, என் மனசுக்கு குளிர்ந்து போயிடுச்சுனே. சும்மா இருந்தங்க, என்ன நடந்துகிட்டு இருக்க வீட்டுல, நீ என்னத்தை இழுத்து வச்சு பேசிட்டு நிக்கிற? ஆமா நீங்க போய் எதுவும் வேலை இருந்தா பாருங்க. கடை எடுக்கிற நல்ல பம்பளா நாலு பேரை கொத்திட்டு தான் சும்மா விடும். என்ன ஒரு நிலைமை வந்தாலும் ஏன் வாய புடுங்கலன்னா தூக்கமா வரும். இங்க இருக்கிறவங்களுக்கு
ராசாத்தி நீ அதோட பேசிட்டு இருக்காத போ போய் உன் வேலைய பாரு ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஏன் மச்சான பத்தி விசாரணை கொடுத்துடுவார என்ன நான் தான் என் புருஷனை பத்தி நீ எதுவும் தேட வேணாம்னு சொன்னோம்ல வரவேண்ணே அதுக்கு நீ இந்த வீட்டுக்கு நீ கூப்பிடவே கூடாது தங்கா என்னங்க என்னடா உனக்கு பைத்தியம் கிட்டி எது குடிச்சிருக்கா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வீரா புடிச்சிட்டு நிக்கிற உங்க அம்மா பேச்ச கேட்டுகிட்டு நீ சுத்தமா மாறி போயிடு தங்கா உன் புருஷன் கூடயும் சரியா வாழல கூட பிறந்த அண்ணனையும் மதிக்கிறது இல்ல நீ அப்படி என்னதான் செய்ய போற யாரும் வேணாம்னு சொல்லிட்டு உன் புருஷனை மாதிரி நீயும் காசு பணம்னு அலைஞ்சுகிட்டு நிக்காத சரியா நாலு நல்லவங்களை நம்ம கையில வச்சிருந்தாதான் நாலு பேரும் நமக்கு எதுவும் கஷ்டம்னா உதவுவாங்க இதா பாரு உன் அண்ணன் பாவம் ஒத்தையில கடந்து சரம் படுறாரு ஒரு வாய் சோறு சாப்பிட்டுட்டு போகணும் உன் வாயில வருதா எதுக்கிட்ட இம்பிடிச்ச வயனாலும் பிடிச்சவள இருக்க இருக்க மாட்டேன் என்ன நாத்தனாரா இப்படித்தான் சுயநலம் பிடிச்சுக்கிட்டு தானே அழிவாளுவேன் அண்ணன் நல்லா இருக்கணும் அண்ணன் வீடு நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டாதான் நாத்தனா வாழ்க்கை போயிடுமாச்சே என்ன என்ன மைனி என்ன சும்மா என்ன நொன்னு உலாத்திர வேலையெல்லாம் ஆண்ட வச்சுக்காத சொல்லிவிட்டேன் முன்னதிக்கு மாதிரி நீ சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு நீ பேசுறதெல்லாம் வாய பொத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு போவனு இருக்காது தங்கம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இல்ல துண்டு மூணு யாராவது என்கிட்ட எதுவும் தேவையில்லாத வச்சுக்கிட்டோம் அம்பிட்டுதான் வெத்துக்க இந்த அதிகாரமா பேசுறது ராஜ்யம் பண்றது இதெல்லாம் போய் உன் மாமியார் வீடு இருக்கு பாரு மாமியார் வீடு அங்க வச்சுக்கணும் அதுவும் இல்லனா எங்கேயாவது பிளாட்ஃபார்மத்துல போய் வச்சுக்கணும் என்கிட்ட எல்லாம் உன் பந்தாவை போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்க கூடாது சொந்த வீட்டுல உட்காந்து ஒரு வாய் காஞ்சி குடிக்க துப்பு இல்ல பேச்சு பாரு இதுக்கு மைனி என்ன என் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஆடுறீங்களா இன்னைக்கு நான் நினைச்சாலும் மறுபடியும் உங்களை ஓட ஓட துரத்த முடியும் மைனி யாரு நீ என்னையே ஓட ஓட துரத்த போற யார் யார ஓட ஓட துரத்த போற யார் யாருகிட்ட உதவாங்க போற யார் ஊரை விட்டு ஊர் ஓட போறானே இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிருந்தாங்க வீட்டுமே எனக்கு என்ன கவலை நான் என்ன தப்பு பண்ண அத்தடியாத்தான் நீ எந்த தப்பும் பண்ணாத என் தங்கதான் உடம்பு முழுக்க வெறும் விஷம் எல்லாம் என்ன பொறப்புனே எனக்கு தெரியலடி ஆனா உனக்கு சொல்றேன் நல்ல பொறப்பா இருந்திருந்தா நீ எல்லாம் அப்படி இருக்க மாட்டேன் உன் ஆத்தா பொம்பளை பிள்ளை இல்லைன்னு எங்க என் பாத்திரம் கடந்து உன்னை தூக்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஆனா மூஞ்சி பாரு பாதாள சாக்கடை ஆட்டம் வாய பொழந்துகிட்டு பாப்பிருப்பானே என்ன என்ன மைனி என்ன மைனி என் வாய் பாதாள சாக்கடை மாதிரி இருந்துச்சுன்னா ஓ வாய் எப்படி இருக்கு பள்ளிக்கூடத்து காவா மாதிரி இருக்கா ஆணிக்கு கொண்டைய மாதிரி ஒரு கொண்டை அள்ளி முடிச்சுக்கிட்டு பாட்டுக்கு நல்ல துணியை தூக்கி விட்ட மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட ஆடி ஆடியே என் அண்ணனை மயக்கி போட்டுட்டேன் அடிய அடிய குள்ள சிறுக்கி உனையெல்லாம் உனக்கு எல்லாம் வாயிலன்னா உனைய நாய்த்துக்கிட்டு போயிட முடியும் நாயி யார பார்த்து என்ன பேச்சு பேசுற எங்க இருந்துகிட்டு யார் விட்ட பிள்ளைய என்னடி பேசுற மாமியாரையும்
எந்த லோகத்திலயே நான் பார்த்தது கிடையாது அம்மா. நீ இப்படியே வாய பொத்திக்கிட்டு இருந்தே அம்படுதே போச்சு. என்ன போச்சு? குடும்பத்து மானம் மரியாதை எல்லா கதோட கதை பறந்து போச்சு. ஒரு நாளும் என் வாயில அப்படி எல்லாம் வார்த்தை வருமா? என்னைய பெத்தது எப்படி, வளர்த்தது எப்படி, அழகனது எப்படி? ஐயோ கடவுளே, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு மர்மையை வந்து வாய்க்கணுமா சாமி? ஏ தகா, என்ன விளக்கு மத்து புசை வாங்கணுமா? வாய பொத்த முடியல போல. சாம மூடிக்கிட்டு இரு, புரியுதா? வீட்டுல எனக்கு பேச கூட உரிமை இல்லையா? ஏய் வாய மூடிக்கிட்டு வாட்டி. அம்மா நெஞ்சு நிமித்தி, அம்மா மர்மவனுக்கு பயந்து போறியம்மா? போமா போ, ஓ மர்மவனுக்கு எம்பிட்டு பயப்படணுமா? பயந்து போ. எப்பா உன்னைய என் அம்மானு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு அம்மா. என் புருஷன் இப்ப காணாம போனது கூட எனக்கு கவலையா இல்லை அம்மா. ஏ அம்மாவை பார்த்து என்ன கேள்வி கேட்டுப்பட்டாலே அம்மா. ஏய் என்ன, அவன் என்னவோ முடிவோட வந்திருக்கா, அது தெரியாம நீ நடிச்சுக்கிட்டு நிக்கிறியா? இங்க பாரு, இது நம்ம அடக்கி வசிக்கிற நேரம், புரியுதா? சாம வாய மூடிக்கிட்டு வா, இல்ல கடப்பாறைய கொண்டு வாயில வச்சு குத்துனாலும் குத்துவாவ. கடப்பாறையா? ஐயோ கடவுளே, பொத்தன வாய் இனி திறக்கவே திறக்காது. போ, என் மண்டைய உடைச்சி என்னைய நார் நாரா கிழிச்சு தொங்க விடுவியா? உன்னைய என்ன நிலைமைக்கு ஆளாக்குறேன்னு பாருடியே.